பார்வையற்றோருக்கும் கால் ஊனமுற்றோருக்கும் ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 31 இறை வார்த்தைகள் 7-9 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள், ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டறினார் என்று பறைசாற்றுங்கள். இதோ வடக்கு நாட்டிலிருந்து அவர்களை நான் அழைத்து வருவேன், மண்ணுலகின் கடை எல்லைகளில் நின்று அவர்களை கூட்டி சேர்ப்பேன். அவர்களில் பார்வையற்றோரும் கால் ஊனமுற்றோரும் கருவுற்றோரும் பேறுகால பெண்டிரும் அடங்குவர். பெரும் கூட்டமாய் அவர்களை இங்கு திரும்பி வருவர். அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன். இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்கள் நடக்கச் செய்வேன். ஏனெனில் நான் இஸ்ரேலின் தந்தை, எப்ராஹிமோ என் தலைப்பிள்ளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். மாபெரும் செயல் சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரமாரம் எழுந்தது. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். மாபெரும் செயல் ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். மாபெரும் செயல் ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். மாபெரும் செயல் புரிந்துள்ளார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-6 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்துகிறார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகியிருப்பதால்
அறியாமையில் இருப்போர்க்கும் நெறி தவறி நடப்போர்க்கும் பரிவு காட்டக்கூடியவராயிருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பழி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பழி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றொரு இடத்தில் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி 10வது பிரிவு, பிரிவு 10 46 52 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்று அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவரோ, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று, அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகின்றார் என்றார்கள். அவரும் தன்னுடைய மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர் என்று கேட்டார். பார்வையற்றவரோ அவரிடம், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடனே வழி நடந்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.